அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்தாக இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 13 மாடல்ஸ் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஒன் டே லீவ் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்டேட் வந்து பண்ணலை. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடலுக்கு வந்து ரிசல்ட் தொடர்ந்து வந்து ஒரு 4 மாடலுக்கு வந்து மாவட்ட வரியாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படி வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் யார் யாருக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் சல்வ் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, சில பேருக்கு வந்து தெரியாமல் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து சல்வ் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து திடீர்னு வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அப்படின்னா, இந்த தென்காசி, நாமக்கல், திண்டுக்கல், கரூர் இந்த மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. இந்த 10th 12th வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து 1000 மார்க் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் 1000 மார்க் எடுத்தவங்களை தான் பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. தகுதியானவர்களை வந்து இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இல்லையா? இதில் வந்து தகுதியானவர்கள் நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணீங்களா, அந்த நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேச்சு திறமைகள், உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி எல்லாருமே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த மார்க்கு எல்லாமே வச்சு தான் பேஸ் பண்ணி எல்லாருமே இதில் வந்து தகுதியானவங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நேர்மையின் முறையில் தான் நடக்குதா அப்படி வந்து எல்லாருக்குமே டவுட் வந்து இருக்கு இல்லையா? அதனால் நேர்மையின் முறையில் தான் நடந்துகிட்டு இருக்குது, இருந்தாலும் சில பேருக்கு வந்து டவுட் வளர்ந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்டாக இருக்காங்களே அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்தாலே போதும். அதில் வந்து அவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருக்காங்க, அவங்க கம்யூனிட்டியில் வந்து எந்த ரேங்கில் இருந்தாங்க எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினாலே போதும். அதில் வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க வந்து இதை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்களா அப்படி வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.